அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக பருக என அன்போடு வரவேற்கிறோம். ஸ்ரீ கணபதி வசிய மந்திரம் மற்றும் எந்திரம், அதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக வணங்கப்படுபவர் ஸ்ரீ விநாயகர். அதனால்தான் அவரை முழுமுதற் கடவுள் என்கிறோம். தடைகளை விலக்கி நாம் தொடங்கும் எல்லா செயல்களிலும் வெற்றியை அளிப்பவர். எந்த சூழ்நிலையிலும் கணபதி மந்திரங்களை ஜபம் செய்யலாம். காலையில் குளித்துவிட்டு கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து கணபதி மந்திர ஜபம் செய்யலாம். இதனால் நமது பாவங்கள் தீரத் தொடங்கும், நமது நியாயமான ஆசைகள் நிறைவேறும். இது அனுபவ உண்மை. இன்றும் கூட கணபதியின் ஆத்ம சமாதி இமயமலையின் 13வது அடுக்கில் இருக்கிறது என்பது பல ஆன்மீக அன்பர்களுக்கு தெரிந்த விஷயம். பல இமயமலை துறவிகள் இன்றும் கணபதியை நேரில் தரிசித்து வருவது நிஜம். கணங்களின் பதி கணபதி. சித்தர்களில் ஆதி சித்தர்கள் என்று உண்டு. ஆதி சித்தர்களில் முதன்மையானவர் கணபதி. 33 விதமான கணபதிகள் உண்டு. நாம் கேட்டதை கொடுக்கும் கணபதியின் வசிய மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இது அகத்திய பெருமானால் அருளிய மந்திரம் மற்றும் கணபதி வசிய யந்திரத்தையும் இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த கணபதி பூஜை முறையை நீங்கள் அமாவாசைக்கு பிறகு வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது வளர்ப்பிலை வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் பூஜையை தொடங்க வேண்டும். ஸ்ரீ கணபதியின் வசிய யந்திரத்தை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள், அதாவது வெள்ளிக்கிழமை, கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு செப்பு தகட்டில் கீறி கொள்ள வேண்டும். அதற்குண்டான படத்தை நாங்கள் இந்த பதிவில் பதிவு செய்திருக்கிறோம். அதே சமயம் மூல மந்திரத்தையும் வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் ஜபம் செய்ய தொடங்கிவிட வேண்டும். ஸ்ரீ கணபதியின் வசிய யந்திரத்தை நீங்கள் கீறும்பொழுது நாங்கள் கொடுத்திருக்கும் மூல மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே கீற வேண்டும். ஸ்ரீ கணபதிக்கு படையலாக குழுக்கட்டை அல்லது வெண்கொண்டை கடலே நைவேத்தியமாக படைக்கலாம். இந்த இயந்திரத்தை தான் நீங்கள் செப்பு தகட்டில் கீறிக்கொள்ள வேண்டும். மிகவும் எளிமையான ஒரு இயந்திரம். எழுத்து பிழை இல்லாமல், தகடுகளில் ஏதும் ஓட்டைகள் விழுந்து விடாமல் மிகவும் நிதானமாக கீறிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஆத்மார்த்தமாக கணபதியிடம் வேண்டிக் கொண்டே கீற வேண்டும். அதே சமயம் மூல மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே ஜபம் செய்து கொண்டே கீற வேண்டும். மிகவும் எளிமையான ஒரு இயந்திரம். மந்திரமும் மிகவும் எளிமையானது. ஓம் நமோ குரு கிளியும் ஸ்ரீ கணபதி ஸ்வஹா. ஓம் நமோ குரு கிளியும் ஸ்ரீ கணபதி ஸ்வஹா. ஸ்ரீ அகத்திய மகாமுனிவரால் அருளப்பட்ட கணபதி வசிய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் 16000 முறை ஜபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மந்திரம் சித்தியாகும். கீறி கொண்ட எந்திரத்தை ஃப்ரேம் போட்டு பூஜையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு படையலாக நாங்கள் கூறியது போல் கொழுக்கட்டையோ அல்லது வெண்கொண்டை கடலையோ படைக்கலாம். வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். பிறகு நாங்கள் கொடுத்திருக்கும் இந்த வசிய மந்திரத்தை உங்களால் எவ்வளவு ஜபம் செய்ய முடியுமோ அவ்வளவு ஜபம் கிழக்கு முகமாக அமர்ந்து ருத்ராட்ச மாலை கொண்டு ஜபிக்கவும். அதன் பிறகு தினம்தோறும் இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஜபம் செய்து வந்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிவிடும். ஆகையால் இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் அதிகபட்சமாக ஜபம் செய்து மந்திரத்தை சித்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஸ்ரீ கணபதி அருள்வார். பூஜையின் முடிவில் ஒரு தேங்காயை உடைத்து ஸ்ரீ விநாயகருக்கு படைத்து விடுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். அவர்களும் இந்த பதிவை கண்டு பயன்பெறட்டும். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.